mywebby.com. இனிமே ஆன்லைனில் தான் எல்லாமே. உங்கள் பிஸ்னஸுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் டொமைன், வெப்சைட், ஹோஸ்டிங் மற்றும் மொபைல் ஆப்பை டெவலப் பண்ணணுமா? உடனே mywebby.com காண்டாக்ட் பண்ணுங்கள். என் டு என் எல்லாமே பக்காவாக முடிச்சு கொடுப்பாங்க. உங்கள் பிராண்டை ஆன்லைனில் பில்ட் பண்ண mywebby.com ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு ஃபோன் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள். வித்யாசாகர் இசையில் தீரஜ் நடிக்கும் குழந்தைகள் ரசிக்கும் படமான டபுள் டக்கர் இப்போது உங்கள் அபிமான திரையரங்குகளில். இன்றைக்கி நம்ம திரைமுக சின்னத்தில் இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற டியர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ ஒரு நியூஸ் சேனலில் ஆங்கராக இருக்கார். அவருக்கு வீட்டில் கல்யாணம் பேசி பொண்ணை பேசி முடிக்கிறாங்க. அந்த பொண்ணை பேசி முடிக்கும்போது ஒரு உண்மையை பொண்ணு வீட்டில் மறைச்சிட்றாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஹீரோயின் தூங்கும்போது குரட்டை விடுவாங்க, குரட்டைன்னா முரட்டு குரட்டை விடுவாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை மறைச்சிட்றாங்க. இது ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி தான் தெரியுது. இது தெரிஞ்ச உடனே பெரிய அதிர்ச்சி அடைகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த குரட்டையினால் என்னால் தூங்க முடில, அதனால் நீ ஒரு நாள் தூங்கு, நான் ஒரு நாள் தூங்குறேன், இப்படி மாற்றி மாற்றி தூங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹீரோ தூங்குறாரு. இப்போ தூக்க காலத்திலே இருக்கக்கூடிய ஹீரோ வேலையில் போயிட்டு அங்கே தூங்கிடுறாரு, அதனால் அவரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை இப்படி வச்சு நடத்த முடியாது அப்படின்றதுனால ஹீரோ ஹீரோயினை பிரியறதாக முடிவு பண்ணிவிட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படத்தெல்லாம் என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த படம் இல்லை எந்த படமாக இருந்தாலும் ஒரு படத்துடைய கதை என்னன்னு தெரியாமல் உட்காந்து பார்த்தோம்னா எவ்வளோ மொக்க கதையாக இருந்தாலும் ஓரளவுக்கு உட்காந்து பார்த்துடலாம். ஆனால் கதையை தெரிஞ்சுக்கிட்டு உட்காந்து படம் பார்க்குற கொடுமை இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய கஷ்டம். இவங்க விளம்பரம் பண்ணுறேன்னு சொல்லி படத்துடைய ட்ரைலர்லேயே இந்த பொண்ணு வந்து குரட்டை விடுது, குரட்டை விடுறதுனால குடும்பத்தில் பிரச்சனை வந்துடுது, இவங்க டைவர்ஸுக்கெல்லாம் போகிறாங்க அப்படிங்கிறத ட்ரைலரில் காட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம படம் பார்க்க போனால் இவங்க வந்து ஹீரோவுடைய கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, ஹீரோயின் கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்புறம் ரெண்டு குடும்பமும் பேசுது, பேசி கல்யாணம் நிச்சயம் பண்ணுது, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுது, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் வருது. இவ்வளோ லேக் வச்சு திரும்ப இந்த ஃபர்ஸ்ட் நைட்லேயே இந்த பொண்ணு குரட்டை விட போகுது. இதை காட்டுறதுக்கு அரை மணி நேரம் டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி அரை மணி நேரத்தை வேஸ்ட் பண்ண பிறகு ஒரு சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஒன்று காமெடியாக கொண்டு போனோம் அல்லது சீரியஸாக கொண்டு போனோம், ஒரே ட்ரையாக கொண்டு போயிட்டுருக்காங்க கதையை. அதே போல் எந்த கேரக்டருமே ஒழுங்காக வடிவமைக்கவே இல்லை, எல்லாமே முன்னுக்கு பின் முரணான கேரக்டராகவே இருக்குது. இப்போது இதுக்கு சமீபத்தில் வந்த ஒரு குட் நைட் படத்தை எடுத்துக்கிட்டால் எல்லா கேரக்டரும் ஸ்ட்ராங்காக எழுதியிருப்பாங்க, ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கும், அதில் வந்து காமெடியாகவும் சீரியஸாகவும் மாற்றி மாற்றி கொண்டு போயிருப்பாங்க, அது ஓரளவுக்கு அதை பார்த்து பொறுத்துக்க முடிஞ்சுது. ஆனால் இது எல்லாமே கேரக்டர் எல்லாமே வீக்கு, ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்றது அதை விட மோசம். ஜிவி பிரகாஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் அக்கா தம்பி மாதிரி தான் இருக்குதே தவிர அந்த ஜோடி பொருத்தமே சரியாகவே இல்லை. நம்மளும் இப்போ பேப்பரில் படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், இந்த குரட்டை விட்டதுனால மனைவியை விவாகரத்து செஞ்சது, கணவனை விவாகரத்து செஞ்சாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் வந்து பெருவாரியாக நடக்கிற விஷயம் கிடையாது, எங்கேயோ இங்கே ஒன்று அங்கே ஒன்று நடக்கிறது. அதை தூக்கிட்டு வந்துட்டு ஒரு படமாக எடுக்கிறதுன்றது வந்து அது நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியாவது எடுக்கணும். அப்படியும் எடுக்காமல் அது படம் பார்க்கும்போது நிறைய கேள்விகள் வரும்னு வச்சுக்கங்களேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குரட்டை பிரச்சனையெல்லாம் ஒரு பத்து நாள் பழகிட்டா, பதினாறாவது நாள் ஆள் வீட்டில் இல்லைன்னா எங்கே அந்த சத்தத்தை காணால் நம்ம தேட வச்சிடும். அந்த மாதிரியான ஒரு பழக்கம்தான். இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலையோ ஏர்போர்ட் பக்கத்துலலாம் குடும்பம் நடத்தாமலாம் இருக்காங்க, அவ்வளோ சத்தத்தில் வாழ்ந்துட்டு தானே இருக்கான். இதோ ஒரு பிரச்சனையாக வச்சுக்கிட்டு படமாக எடுத்துக்கிட்டு இப்போது தமிழ் புத்தாண்டுக்கு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. வழக்கமாக தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னால் பத்து படத்துக்கு மேலே ரிலீஸ் ஆகும், இப்போல்லாம் கம்மியாக தான் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடும்படியாக ஒரு ரெண்டு படம் தான், ஒன்று விஜயாண்டி படம், இன்னொன்று ஜிவி பிரகாஷ் படம். இந்த ரெண்டு படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. மலையாளத்தில் ஒன்று பிரணவ் மோகன்லால் படம், ஒன்றும் பகத் பாசில் படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அது ரெண்டையும் பார்த்துட்டோம். ரெண்டுமே நல்ல படம் தான், ரெண்டுமே நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய படம் தான். இதில் இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா, மலையாளத்தில் சின்ன படம் ஜெய் கணேஷ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படமும் நல்லா இருக்கா, அந்த படமும் லாபம் வருமா? மலையாளத்தில் மொத்தம் வந்ததே மூணு படம், அந்த மூணு படமுமே நல்லா இருக்குது, லாபம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த வருஷம் ஆரம்பித்து மூணு மாதம் ஆகுது, இன்னும் ஒரு உருப்படியான படம் கூட இவங்க எடுக்கலை. சரி, தமிழ் படத்தை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் புக்கிங்கில் போய் பார்த்தா பத்து டிக்கெட்டுக்கு மேலே புக் பண்ணியிருந்தால் தான் டிக்கெட்டே புக் பண்ணணும். ஏன்னா பத்து டிக்கெட்டு குறவாக போனால் அங்கே போனால் ஷோ பிரேக்குன்னு சொல்லிடுவாங்க. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்க என்னடானா இங்கே ஷோ பிரேக் கொடுத்துக்கிட்டு இருக்கான், அவன் என்னடானா மலையாளத்தில் படம் எடுத்து தமிழ்நாட்டில் கொண்டாந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுதான் இவங்க பண்ண சாதனை.
தமிழ் புத்தாண்டுக்கு தமிழ்நாட்டில் போயிட்டு ஒரு படம் பார்க்கலாம்னா அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதனால் தமிழ் புத்தாண்டுக்கு வந்த சோதனை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல வெயில் காலமாக இருக்குது, நல்ல ஏசி தியேட்டரில் போய் பாருங்கள். படத்தில் தானே கண்டிஷன் போடுறாங்க, ஒரு நாளைக்கு நீ தூங்கு மறுநாளைக்கு நான் தூங்குறேன்ட்டு. இது அப்படி இல்லைல்ல, நம்ம காசு கொடுத்தானே டிக்கெட் கொடுத்தானே படம் பார்க்குறோம், 3 மணி நேரத்துக்கு அந்த தியேட்டரே நம்மளுக்கு தான் போய் உட்காந்தவுடனே படம் போட்டவுடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வந்துடும், நல்லா கொட்டை விட்டு தூங்குங்க. பக்கத்து சீட்டுக்காரன் ஏதாவது நினைப்பான்னு நினைக்காதீங்க, அவன் உங்களுக்கு முந்தி தூங்கியிருப்பான். Brought to you by MyWebB and Double Tucker.